இவர் பிரசாதப்படுகிறவர்களை மற்றொரு காரியத்துல கேட்டுட்டே இருக்க நம்ம ஆச்சாரியர்களுக்கு கேட்கறதுல என்ன ஆசை, எவ்வளவு ஆசை. ஒரு நாள் ஒரு பொழுது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும். கடைசியில ராத்திரி எவருமானால் எல்லா காரியம் முடிச்ச உடனே வந்து உட்கார்ந்து சைனிக போகிறவர் சுவாமி எழுதிருக்க ராமானுஜரிடம் ஒரு நாள் அப்படி கடைசியில வந்து அமர்ந்திருக்கிற காலத்தை இந்த முழுக்க துண்டா அடிவிடும். ஒரு தான் ஒரு சாரம் தான், இன்னும் முழுக்க முழுக்க இந்த பக்கம் ஒரு பத்து, இந்த பக்கம் ஒரு பத்து. ஒரு
மட்டுமே அமைந்திருக்கிற சம்பந்தம் இது. ஆச்சாரியனான பட்டர் எனக்கு பதி, நான் அவருடைய பத்னி. பத்னி தான் பதியை இழந்த பிறகு தெருவிலேவர் அமையாது என்று தானும் பின்புறமாக நுழைந்தார் அப்படியே எழுதியிருக்க. நேரடியாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பராசர பட்டர் பிரிந்து அப்படி இருப்பார் அடிக்கடி சொல்லிப்பார். அந்த வாசகத்துல தெரிவிப்பார் திருவாய முடியல மையம் மண் நிமிட்டிருந்து விழுவாழ்வர் மண்ணோடு. இந்த வாசகத்துல அர்த்தம் என்ன அற்புதமான அர்த்தங்கள் நம்முடைய அழிவார்கள் காண்பிக்கிறார் தெரிவிக்கிறார். என்னைக்கு விரும்பும் நமக்கெல்லாம் உடனே மோட்சம்னா நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்திலேயே வரமாட்டோம் தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியம் இவருக்கு ஏன் பிரபத்தி பண்ண உடனே மோட்சம் கொடுக்கல நமக்கு விட்டுரும் ஆழ்வாருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா நச்சு கோயிலே ஆமைக்கு வியாகியாதா தெரிவிக்கிறார். திருவிருத்தம் முதல் பாசரம் சொன்னார் இனி இன்னின் நனியுமை இனியாம் உறாமை இனியாம் உறாமை அப்படி இருந்த உடனே பெருமாள் பார்த்தார் அழுவி என்ன அழைக்கிறேன் மாறும்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாருனா நமக்கு சௌகரியம் ஒரு பாசத்தோட முடிஞ்சிடும் நாலாயிரம் வரப்போகுதுலே இந்த உன்னோட முடியுது. ஆனா அசௌகரியம் என்ன தெரியுமா அந்த ஒரு பாசத்தை வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க சொன்ன உடனே மோஷன் போட்டுருக்கு நான் அனுபவிக்க வேண்டிய கர்மா அத்தனை பின்னாடி அத்தனை சேர்த்து வச்சிருமோ நாங்க என்ன போயிருக்க வேண்டியது ஆழ்வார் ஆத்த பிரபன்னர் நாங்கெல்லாம் திருத்த பிரபன்னர்கள் என்ன இருக்கலாம் இன்னும் கொஞ்ச காலம் உடனே சுவாமி என்ன அர்ஜென்ட் அப்படிங்கிற நினைவோடே கூடியவர்கள் அழிவாரை கவனிக்கல உடனே போகணும் போகணுங்கிற ஆசையங்க பரபல நேரம் போகணுங்கிறத அவரையும் நிதானமாக கொண்டு போய் சேர்ந்தாங்க. அதனால அந்த பாசத்தை சொல்ற வையம் மண்ணி வீற்றிலிருந்து விண்ணும் அழ்வர் மண்ணோடு அவரப்பட வேண்டாம் இங்க இருந்து மேலையும் ஆட்சி பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நந்திய சொல்ற நம்ம போற கையில கிடைச்சது நழுவாதபடி எல்லாரும் சுகமா இருப்பா அப்படின்னா இதெல்லாம் புறப்பாடு திருமஞ்சனம் விதவிதமா
வேண்டி உடனே ஒரே வார்த்தை சொன்னதுங்கிறது அடுத்த வருஷம் பார்ப்போம். இதுவரைக்கும்